இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி புகழேந்தி புகழேந்தி யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நம்ம விஜய் டிவி மூலமா மக்கள் மனதில் மிகப்பெரிய இடம் பிடித்த புகழ் அவர்கள்தான் பதினாலு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்னைக்கு கடலூரில் உள்ள திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற இடத்துல புகழ் பிறக்கிறாங்க விஜய் டிவி புகழ் கோமாளி புகழ் பரட்டை புகழ் சி சி புகழ் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புகழை கூப்பிடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விஜய் டிவியில் காலடி எடுத்து வைக்கிறாரு பென்சி அப்படிங்கிறவங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிறாரு புகழ் உதயராஜ் அப்படிங்கிறவரை நம்பி விஜய் டிவியில் காலடி எடுத்து வைக்கிறாரு அந்த டைம்ல நடந்த போவது யார் ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு ஆனால் அவளோ அவரோட திறமை வந்து அந்த அளவுக்கு வெளியே வரலை ஸோ அதனால் வந்து விஜய் டிவிலே ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் மேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தீனாவோட சேர்ந்து சிரிப்புடா அப்படிங்கிற ஒரு ஷோவும் பண்ணுறாரு அதுலேயும் அவரோட திறமை அந்த அளவுக்கு வெளியே வரலை திரும்ப வந்து கலக்க போவது யார் ஷோவில் வந்து கலந்துக்கிறாரு அவரோட முழு திறமையையும் பயன்படுத்தி அந்த ஷோவில் கலந்துக்கிறாரு அதுக்கப்புறமுமே வந்து மக்கள் மத்தியில் பெருசாக வந்து புகழ் பேசப்படலை எல்லாத்தையும் தாண்டி விஜய் வித்து கோமாளி அப்படிங்கிற ஒரு புது ஷோ ஆரம்பிக்கிறாங்க அந்த ஷோல புகழ் வந்து கோமாலியா என்ட்ரி கொடுக்குறாரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் அவரோட புதுமையான நகைச்சுவை வந்து மக்கள் மத்தியில் அவரை பேசப்பட்டுச்சு அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாரு புகழ் அதை வச்சு சீசன் டூலையும் அவர் கோமாலியாக வந்தார் சீசன் ஒன் சீசன் டூ இது ரெண்டுலேயும் கலக்குன புகழ் திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு காலடி எடுத்து வைக்கிறாரு சிக்ஸர் அப்படிங்கிற படத்தின் மூலமாக திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு எல்லாமே சப்போர்ட்டிங் ரோலாக இருந்தால் கூட வந்து அவருக்கு கிடச்ச அந்த ரோலில் வந்து அவர் பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தார் சிக்ஸர் தாதா எயிட்டி செவன் கைதி அப்படிங்கிற படங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபதில் காக்டைல் அப்படிங்கிற படத்துலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சபாபதி அப்படிங்கிற மூவிலையும் நடிச்சிருந்தாங்க நம்ம புகழ் அவர்கள் சப்வே அப்படிங்கிற மூவியில் ஒரு சைக்கோ பர்சனாக புகழ் வந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் வந்து அதிகபட்சமான படங்கள் நடித்த ஆண்டுன்னே சொல்லலாம் என்ன சொல்ல போகிறாய் வலிமை எதற்கும் துணிந்தவன் வீட்ல விசேஷம் யானை ஏஜெண்ட் கண்ணாயிரம் டிஎஸ்பி கடைசி காதல் கதை அப்படின்னு பல படங்களில் நம்ம புகழ் வந்து வந்திருப்பாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இந்த இயரில் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தான் கடவுளடா படத்தில் நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் அவர் நடித்து வெளிவர இருக்கிற சில படங்கள் ராதாகிருஷ்ணா குதூகலம் மிஸ்டர் ஜூ கீப்பர் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்த படத்துலையும் சப்போர்ட்டிங் ரோல் புகழ் நடிச்சிருக்காங்க இந்த படங்கள் கூடிய சீக்கிரமே திரைக்கு வர இருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிரிப்புடா ஷோவில் வந்து கலந்துக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு கண்டஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட திறமை வெளியே வரலையே அப்படிங்கிறதுக்காக போவது யாரில் வந்து தன்னோட திறமையை முழு திறமையை கொடுத்து அதன் மூலியமாக குக்குவித்து கோமாளி சீசன் ஒன் சீசன் டூவில் வந்து மக்களுக்கு தன்னை தெரியப்படுத்தி இத்தனை படங்களில் வந்து விடாமுயற்சியோட திரும்ப திரும்ப நம்ம ஒவ்வொரு இதுலையுமே நம்மளை வந்து சிரிக்க வச்ச புகழுக்கு பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் அவார்ட்ஸ் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸுன்னு இப்படி நிறையா அவார்ட்ஸும் கிடச்சிச்சு எல்லாமே பெஸ்ட்டு காமெடியன் பெஸ்ட் என்டர்டைனர் ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் இப்படிங்கிறதுக்காக தான் இப்படி விடாமுயற்சியோட திரும்ப திரும்ப நம்மளும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட இலக்கை அடையலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி பல எக்ஸ்க்ளூசிவான சிலி செலிப்ரிட்டியோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க